हेलो व्यूवर्स वेलकम टू विजय कैटरिंग इनकी नम चैनल दीपावली की रोमे स्पेशल गुलाब जामुन से इत वो नम्बर रेडमेट मिक्स ये मिक्स पड़ा नम्बर से वीटल तिंग्स वे नाम गुलाब जामुन इनकी नाम से काटपर गोधुम मट मिक्स पड़ी प्लस मिल्क सेतु ईसिया नल्ला जूसियान गुंड गुंडान गुलाब जामुन से टेस्ट ना पकूंग இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாருங்க நமக்கு எவ்வளவு சாஃப்ட்டா ஜூசியான குலோப் ஜாம் கிடைச்சிருக்கு பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்டும் செமையா இருக்குங்க எப்படி இப்ப நம்ம ஜூசியான குலோப் ஜாமன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்ல அடி கனமான ஒரு pan எடுத்துக்கோங்க இதில வந்து நான் நெய் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன் நீங்க எந்த கப்பால மெஷர்மென்ட் எடுக்கறீங்களோ அதே கப்பால தான் வந்து sugar milk எல்லாமே நம்ம மெஷர்மென்ட்க்கு எடுத்துக்கலாம் நான் இப்ப 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கேன் இது வந்து நம்ம இதல சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா இத ரோஸ்ட் பண்ணிக்கோங்க हई फ्लेम वादी ऐसा उ कलर वो टू चेज आोल सीकर मीडियम फ्लेम वे ना रोस्ट पड़को अंत गोधुमे मावो कलर वो लेटा चेजा प्लस ना वासम वो उ गोधुमे मावे ना रोस्ट पड़को अमूनसा उड़याम वो ना हेल्थ फुट उ नम्बर वो रेडिमिक्स मिक्सा प्रिजर्वेटिव्स एमें नम्ब मिक्स पड़े मिल्क पउडर बेकिंग पउडर ये ना वो यूस पड़े मीडियम फ्लेम नाम वे ना रोस्ट पड़ा मव ना रोस्ट आलर चेजा बाइटा ना मवो वासन ना वेज ना स्टव आफ्ला प्लेट के ना मतिक प्लेट के माटे मव ना आरटो नेक्स्ट और पेन ना वो पाल सेक ना इोधुमे मव एं कपनो अपल वो ना पाल सेक इपीन अब अब रे किल्क नहीं सेकन इन कप मिल्क सेक ना मत रे किल्क सेतर अद्क पाल ना कुण अदक नाम वो गोधुमे मव सेकल इला कुटो इत व ना क्रीमी मिल्क मारे तिक्नसा नहीं सेको ती ए सेकें ना कुटो पाल ना कुद आरमचे वो ना और टेबल स्पून नये सेतुक कुछ तिक्नसाना उ पाल ना कुटो இந்த மெஷர்மென்ட் மட்டும் நீங்க கரெக்ட்டா சேர்த்துக்கோங்க பால் இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோதுமை மாவு வறுத்து வச்சிருந்தோம்ல அத வந்து இதல நான் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்படியே mix பண்ணி விட்டுட்டே வாங்க
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் நானு. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கெட்டி இல்லாம நல்லா சின்ன சின்னதா அந்த கட்டி விழுகுல அது மாதிரி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ரொம்ப நேரலாம் மிக்ஸ் பண்ணனும் அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. நீ எக்ஸ்ட்ரா நெய் சேக்கறதனால இதல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ஆறனதும் நம்ம மாவு நல்லா கை வச்சி பிசைஞ்சிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மாவு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப கொஞ்சம் சூடா தான் இருக்கும். நீங்க மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதில வந்து பேக்கிங் சோடா அந்த பவுடர்லாம் எதுவுமே இதில் சேர்க்கல. ஸோ மாவு நல்லா நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக தான் வரும் உங்களுக்கு பிசைகிறதுக்கு. நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஜாமூன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டா வரும். கொஞ்சம் இளம் சூடா இருக்கும் போதே நீங்க மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜாமூன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாமூன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஜாமூன் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஸோ அதனால் நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ் தான் ஜாமூன் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் ஒரு சின்ன அளவு எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உருண்டை சேஃப் வந்து எதுவும் வெடிக்காமல் கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பால் சேஃபில் வந்துட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க அழகாக வந்துட்டு. இப்போ நம்ம கையால் இப்படி இப்படி இந்த இது பண்ணிக்கலாம். இதில் எதுவும் கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதே சைஸில் வந்து நம்ம எல்லா ஜாமூனையும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுங்க. இப்போ நல்லா இது பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லா ஒரு பால் சைஸ் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஜாமுனையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஜாமுன் எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. நல்லா இந்த சேஃபில் எல்லாமே நான் ஈக்குவலாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சேஃப் வந்து நம்ம என்ன சேஃபில் உருட்டுறோமோ அதே சேஃபில் தான் நமக்கு ஜாமுன் கிடைக்கும். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம்.
ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் ஜீனி எடுத்துக்கிறேன். ஒரு கப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து 1 1/2 வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 1/2 கப் தண்ணி வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். உங்களுக்கு ஜீரா கம்மி பதம் அந்த மாதிரி வரணும்லாம் அவசியம் இல்லை. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் தட்டி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீரா நல்லா கொதிக்கட்டும். ஜீரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாமுன்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பேனில் இப்போ ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஜாமுன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாமுன் எல்லாத்தையும் இதில் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 1 மினிட் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜாமுன் வந்து எல்லா சைடும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஜாமுன் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா ஜாமுனையும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேகும் ஜாமுன் எல்லாமே. இந்த சைடு எல்லாமே வெந்திருக்கு. எல்லாத்தையும் இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக வேகட்டும். இப்போ நல்லா திருப்பி விடுங்க. டபுள் சைடும் நல்லா வேகணும் உங்களுக்கு. ஜாமுன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ அது சேஃப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேஃபில் போட்டோமோ அதே சேஃபில் தான் நமக்கு கிடச்சிருக்கு இது. ஸோ இதே மாதிரி எல்லா ஜாமுனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஜீரா நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பதம் சொல்கிறோம்ல, இதை இப்படி கையில் எடுத்தால் இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாமுன் எல்லாத்தையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இது ஜீராவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடோடு வந்து நம்ம சேர்த்துக்கணும். நம்ம இது வந்து கோதுமை மாவில் செய்கிறதுனால இந்த ஜாமுனும் சரி ஜீராவும் நல்லா சூடாக இருக்கும்போது தான் இதை நம்ம அதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து ஜீரா வந்து நல்லா உங்களுக்கு ஜாமுனில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். நான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சூடோடு சேர்த்துக்கோங்க. ஆறி சேர்த்துறாதீங்க. சப்போஸ் வந்து ஜீரா வந்து உங்களுக்கு ஹீட் குறைஞ்சிட்டாலும் நீங்கள் மறுபடியும் அதை கொதிக்க வச்சு இந்த ஜாமுன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஜாமுன் எல்லாத்தையும் ஜீராவில் சேர்த்தாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் டே ஃபுல்லாக இதில் இருந்துச்சுன்னா நல்லா ஜீரா வந்து ஜாமுன் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இல்லை சப்போஸ் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது ஜீரா வந்து நல்லா அந்த ஜாமுன் வந்து அதில் ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீட்டில் ஜூஸியாக குண்டு குண்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிகாட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.